கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து வந்த ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட சம்பவம் அந்த படம் தமிழ்நாட்டில் சக்கப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அந்த படத்தில் கேரளாவை சேர்ந்த சுபாஷ் அப்படிங்கிற நபர் ஒரு அகல பாதாளத்தில் விழுந்துருவார் ஒரு பள்ளத்தூக்கில் விழுந்துருவார் அவர் எப்படி அவர் நண்பர்கள் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது ஸ்டோரி அதே மாதிரியே கேரளாவை சேர்ந்த இன்னொரு நபரும் அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறாரு அவரை காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அவருடைய பேர் பைஜூ ரவீந்திரன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல பைஜூஸ் ஆப் மூலமாக உலகம் முழுக்க எஜுகேஷனில் புகழ்பெற்ற அந்த கம்பெனி பரிதாபமாக கீழே விழுந்து கிடக்குது புகழின் உச்சத்திலிருந்து இப்படி விழுந்து கிடக்கூடிய இந்த கம்பெனி திரும்ப எழும்புமா அதனுடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஐத்தமிழ கணிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைஜூஸ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த எஜுகேஷனுக்காக ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய இந்த பைஜூஸ் ஆப் அப்படிங்கிற அந்த லேர்னிங் ஆப்புக்காக மிகவும் புகழ்பெற்ற நபர்கள் அவங்க இருந்தாங்க மிக எளிமையான ஒரு ஆரம்பத்தில் சாதாரணமான ஒரு நபராக ஆரம்பித்த இந்த பைஜூ ரவீந்திரன் மில்லியன் டாலர் கம்பெனியாக மாறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சார் கேரளாவில் அலிக்கோடு அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான டவுன் அந்த டவுனில் உள்ள ஒரு நபர் தான் இந்த பைஜூஸ் ரவீந்திரன் அவங்களுடைய அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் அவர் படித்தது சாதாரண மலையாளம் மீடியம் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணாங்க அவங்க அம்மா மேக்ஸ் டீச்சர் அவங்க அப்பா சயின்ஸ் டீச்சர் இந்த பைஜூ ரவீந்திரனுக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் மேலே ரொம்ப அதீத ஆர்வம் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் சயின்ஸ்லையும் சிறந்து வழங்கினார் அதுக்கு காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய பெற்றோர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐஐடி மாதிரியான காலேஜில் அவர் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க கண்ணூரில் உள்ள கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஆஃப் காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தார் பிடெக் முடித்தார் அதை முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கம்பெனியில் சர்வீஸ் இன்ஜினியராக வேலைக்கு சேர்ந்தார் ஒரு முறை இருந்து லீவுக்கு வந்திருக்கும்போது அவருடைய ஊரில் கேட் எக்ஸாமுக்கு அவருடைய நண்பர்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கேட் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவர் உதவி செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்த நேரத்தில் அவரும் கேட் எக்ஸாமில் அப்பியர் ஆனார் அந்த எக்ஸாமில் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணார் அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு முறையும் கேட் எக்ஸாம் எழுதி பார்த்தார் அதுலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணார் அவருக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தொடர்ந்து இந்த மாதிரி கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இவர்கிட்ட படிச்சுட்டு இருந்த பல நபர்கள் கேட் எக்ஸாமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணனால அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இந்த கேட் எக்ஸாமுக்கு மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ட்ரைனிங் சென்டராக ஆரம்பித்தார் பைஜூ ரவீந்திரன் கற்றுக் கொடுக்கும் திறன் ரொம்ப அலாதியானது ரொம்ப அழகாக அவர் கற்றுக் கொடுப்பார் ரொம்ப கடினமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக அவர் விளக்கிடுவார் நல்ல உடல்வாகு வசீகரமான தோற்றம் கற்றுக்கொடுக்கும் திறன் இது எல்லாமே சேர்ந்து அவரை நல்ல ஒரு ஆளுமையாக உருவாக்கிச்சது அது மட்டும் இல்லாமல் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த புகழ் தொடர்ந்து பக்கத்தில் எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சது லோக்கலில் பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா பெங்களூருக்கு மூவ் பண்ணார் பெங்களூரில் மூவ் பண்ணி திங்க் அண்ட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கம்பெனியை உருவாக்கி அங்கே கிளாஸ் ரூம்ஸில் இந்த கேட்டுக்கு மட்டுமல்ல மற்ற எக்ஸாம்ஸுக்கும் அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய மனைவியை அவர் சந்தித்தார் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய கிளாஸுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு வந்த ஒருத்தங்க அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு பின்னால் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் எல்லாருடைய கைகளையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பித்தது ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸினுடைய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் சைஸ் பெருசாக ஆரம்பித்தது இந்த நிலையில் பைஜூ ரவீந்திரனும் அவருடைய மனைவியும் இணைந்து கோ ஃபவுண்டர்ஸாக பைஜூஸ் லேர்னிங் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இன்டர்நெட் மூலமாக இந்த ஆப்பில் லாகின் பண்ணி மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பைஜூஸினுடைய கற்பிக்கும் திறன் அப்படிங்கிறது அலாதியானது இந்த நேரத்தில் தான் பைஜூஸ் விளம்பரங்களில் தோன்றி தன்னுடைய இந்த பைஜூஸ் லேர்னிங் ஆப்பை பிரபலப்படுத்த ஆரம்பித்தார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவருடைய கற்பிக்கும் திறன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அந்த ஆடை தொடக்க காலங்களில் பார்த்துருக்குறேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் மிக குறைந்த நேரத்துக்குள்ளே ரொம்ப கடினமான ஒரு சில விஷயங்களை படங்களை காட்டி அதை விளக்கும்போது என்ன அழகாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தோணும் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த ஆப் முதலாவது பெரிய வகுப்புகளுக்கு வந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வகுப்புகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டது துவக்கத்தில் இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஆப் பின்னாடி ஆங்கிலம் பேசக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது உலகம் முழுக்க ஆங்கிலம் தெரிந்த நபர்கள் ரொம்ப எளிமையாக இந்த ஆப்புக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் அழகாக கற்றுக்கலாம் ரொம்ப கடினமான விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலையில் இந்த ஆப்பினுடைய புகழ் உலகமெங்கும் பரவிச்சு முதலாவது இந்த ஆப்பில் பல விஷயங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமாக இலவசங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நாம் உள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து அதில் உள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்குனாங்க அந்த சூழ்நிலையில் தான் அந்த ஆப் வந்து காசு கொடுத்து எல்லா இடங்களுக்கும் மக்களுக்கு இந்த ஆப்பை விற்க ஆரம்பித்தாங்க எஜுகேஷன் டெக்னாலஜி டெக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த துறையில் பைஜூஸ் தன்னுடைய முத்திரையை பதிக்க ஆரம்பித்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்த பைஜூஸ் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனியை உலகம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த கம்பெனியாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட பைஜூஸ் செயல்பட ஆரம்பிச்சார் இந்த எஜுகேஷன் டெக்னாலஜியில் ஒரு மோனோபோலியாக உருவாகணும் உலகம் முழுக்க இருக்கிற எஜுகேஷனை இந்த ஆப் மூலமாக தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையை நம்ம வந்து பைஜூஸ் கிட்ட பார்க்க முடிஞ்சது அதை நிறைவேற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க முதலாவது அவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் மற்ற கம்பெனிகளும் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளிலலாம் காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க அப்படி காசு கொடுத்து வாங்கும்போது அந்த கம்பெனிஸுடைய நேம் வராமல் இருக்கணும் பைஜூஸ் மட்டும்தான் வரணும் பட் அதே நேரத்தில் அதை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிட முடியாது அவங்க அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனிஸை காசு கொடுத்து வாங்கணும் இல்லாமல் தொடர்ந்து அதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பல கம்பெனிஸை பைஜூஸ் வாங்கினார் தங்களுக்கு இந்த துறையில் போட்டியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் தொடர்ந்து செயல்படுறத பார்க்க முடிஞ்சது அடுத்ததாக இந்த பை ஜூஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே மெனக்கெட்டார் ப்ரொமோட் பண்ணுறதுன்னா சும்மா சாதாரணமாக இல்லைங்க மிகப்பெரிய நடிகர்கள் உதாரணத்துக்கு ஷாருக் கான் மாதிரியான நடிகர்களை தங்களுடைய ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த ஷாருக் கான் மாதிரியான உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும்போது அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் இந்தியாவில் ஷாருக் கான் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியை தங்களுடைய விளம்பர தூதராக பயன்படுத்தினாங்க மெஸ்ஸியை பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ அவருக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க இந்தியா கிரிக்கெட் அணியினுடைய ஜெர்சி ரைட்ஸ் அவங்ககிட்ட இருந்தது ஸோ பைஜூஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் விளையாடினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபிஃபா வேர்ல்டு கப்பை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாக இவங்க இருந்தாங்க இது எல்லாமே இந்த பைஜூஸ் லேர்னிங் ஆப்பை உலகம் முழுக்க மிக பிரபலமானதாக மாற்றுச்சு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பல கோடி ரூபா காசு செலவு பண்ணணும் அந்த பணம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது தெரியுமா பெரும்பாலான பணத்தை கடனுக்கு வாங்கி அவங்க இது பண்ணாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான அளவு பணம் கடனுக்கு வாங்கி இது பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்காக தங்களுடைய கம்பெனி மூலமாக பங்குகளை வந்து விற்பனை பண்ணாங்க ஸோ பல நபர்கள் அந்த கம்பெனியினுடைய அந்த சிறந்த வளர்ச்சியை பார்த்து இந்த பங்குகளை வாங்கி அந்த கம்பெனியில் முதலீடும் பண்ணாங்க சரி இப்போ நீ போட்ட பணத்தை திரும்ப சம்பாதிக்கணுமே என்ன பண்ணுறது இந்த தான் கம்பெனியில் எப்படியாவது இந்த கோர்ஸை வந்து வித்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழல் வந்தது அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்ன அப்படின்னா கொரோனா இந்த கொரோனா வந்ததும் வந்தது பாருங்கள் பைஜூஸ் ஆப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தில் இருக்கிறாங்க இதை அழகாக பயன்படுத்தி கொண்ட இந்த பைஜூஸ் இந்த கொரோனா சூழ்நிலையை பயன்படுத்தி உலகம் எங்கும் பேய்த்தனமாக வெறித்தனமாக தன்னுடைய ஆப்பை வந்து விற்க ஆரம்பிச்சார் ஸோ மாதம் மாதம் காசு கட்டி அந்த பாடங்களை படிக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை அவர் விற்க ஆரம்பிச்சார் அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த பைஜூஸ் கம்பெனி மிக அசூரமான வளர்ச்சி அடைந்தது இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரோனா முடிவுக்கு வந்தது கொரோனா முடிவுக்கு வந்தோடனே பல மாணவர்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கொண்டிருந்த மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச அந்த நிலையில நிறைய பேர் அந்த ஆப்பில் அவங்க மாதம் மாதம் காசு கட்டிகிட்டு இருந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த தான் எப்படியாவது தொடர்ந்து பல மாணவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்த ப்ரமோஷனல் ஒர்க்கர்ஸ் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்பை விற்பாங்க இல்லையா அவங்கள வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் போட்டு ஃபோன் பண்ணி எப்படியாவது நீங்க என்ன செஞ்சிடணும் இதை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து விற்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நிலையில அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி இதை விற்க ஆரம்பிச்சாங்க நீங்க உங்களுடைய பிள்ளைங்க ஒருவேளை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐந்து முறையாவது பைஜூஸ்ல வந்து ஃபோன் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு வந்திருக்குது இந்த பைஜூஸ்ல வந்து அவங்க இந்த ஆப்பை விற்கும்பொழுது அதில் இருந்த காசு அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மக்களால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு காசு அப்போது எங்களால் வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் சொல்லும்போது உடனே என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு லோன் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து லோன் மூலமாக மாதம் மாதம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் லோன் கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்படியாவது அந்த மக்களை இந்த ஆப்புக்கு காசு கொடுக்க வைக்கிறதுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க கொரோனா காலகட்டத்தில் ஆப் விற்ற அளவுக்கு அந்த விற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கவே எப்படியாவது இந்த நம்ம கோர்ஸை வித்தாகணுமே அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் இறங்க ஆரம்பித்தாங்க மீன்ஸ் பென்ட்ரே மாதிரியான விஷயங்களை அதில் வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் போட்டு அதை எப்படியாவது வித்துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்து அதை வித்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன இவங்களுக்கு காசு வந்துடும் மாதிரியான ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் கம்பெனியில் வந்து இந்த ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப மோசம் அடைஞ்சது ஸோ அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்தது அவங்களுக்கு லீவு கொடுக்கறதில்ல அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பங்குகளை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இருந்த மதிப்பை விட அதிகமான மதிப்பை வந்து வெளியே சொல்லி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது பணத்தெல்லாம் கொஞ்சம் தவறாக கையாள அந்த இருந்த ஆடிட்டராக இருக்கிற நபர் அந்த இருந்து ரிசைன் பண்ணாங்க ஸோ ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு தவறான சமிஞ்ஞியை எல்லா மக்களுக்கும் கொடுத்தது அந்த ஆடிட்டர் மட்டும் இல்லை இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல அதுலேயும் இருந்த ஒரு சில நபர்கள் திடீர் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணாங்க இப்படி ரிசைன் பண்ணதுக்கு தான் இந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நம்ம வெளியே இருந்து பார்க்குற அளவுக்கு இல்லை உள்ள சம்திங் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்தது இந்த சூழலில் தான் அமெரிக்காவில் ஒரு பேங்கில் வாங்கியிருந்த கடனை ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அவங்க திரும்பி கட்டணும் அதை கட்டாமல் அதை டீஃபால்ட் ஆச்சு அப்போ தான் அந்த கம்பெனி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனடியாக அந்த கம்பெனிக்கு இருந்த மதிப்பு கட 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 சொல்லி கீழே இறங்கிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு பில்லியனாக இருந்த அந்த கம்பெனியுடைய மதிப்பு அதாவது இந்திய பணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு கோடி அப்படிப்பட்ட மதிப்பில் இருந்த அந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் இருபத்தி ரெண்டு பில்லியனாக மாறிச்சு அதாவது இந்திய மதிப்பில் நூற்றி அறுபத்தி ஆறு கோடி இன்றைய நிலையில் இந்த பைஜூஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தன்னுடைய நற்பெயரை எல்லாவற்றையும் இழந்து மிக பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது விரும்பவும் இந்த பைஜூஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி எழும்பி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இந்த படத்தில் முன்னாடி சொன்னோம் இல்லையா சுபாஷ் உள்ளே விழுந்துருவார் குட்டன் வந்து காப்பாற்றுவார் இன்றைக்கி இந்த அகல பாதாளத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த பைஜூஸை காப்பாற்றுறதுக்கு யாராவது குட்டன் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் பைஜூஸ் இப்படி விழுந்து போனதுக்கான காரணம் என்ன அடிப்படை காரணமாக நான் நினைக்கிறது அவங்களுடைய அந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து அவங்க மாறினது தான் பைஜூஸ் அப்படிங்கிற அந்த நபர் பின்னால் ஒரு மாறும் மாறும்பொழுது அதனுடைய அடிப்படை கொள்கை எதுவாக இருந்தது அப்படின்னா கற்றல் கற்றலை இலகுவாக்கி அதை வந்து மாணவர்களிடத்தில் கொண்டு போகிறது இதுதான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருந்தது அவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருந்த வரைக்கும் அதாவது மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போ இந்த கல்வி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு அதை ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பேராசையோடு செயல்பட ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த பைஜூஸ் அப்படிங்கிற இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு அழிவு ஆரம்பமாச்சு தங்களுடைய ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக மில்லியன் கணக்கில் கடன் வாங்கி அதை பிரபலமான ஆட்களுக்கு கொடுத்து தங்களுடைய ஆப்பை ரொம்ப பிரபலப்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு பிரபலம் கிடைச்சது ஆனால் காசு போச்சு தங்களுக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய துறையில் தங்களை மாதிரியே செயல்படக்கூடிய நபர்களை எல்லாருக்கும் கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து அதை காசு கொடுத்து அவங்கள வாங்கிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு போட்டி இல்லை ஆனால் கடன் வந்துருச்சு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை நோக்கத்துலேருந்து மாறி எப்படியாவது பொருளை எதையாவது விற்று பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு பைஜூஸ் வந்தாங்க இன்றைக்கி வாங்கின கடன் திரும்ப கொடுக்க முடியாமல் கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி பயங்கரமான நிர்வாக குளறுபடி கம்பெனியை தொடர்ந்து முதலிடத்துல வச்சுக்கிறதுக்காக போய் சொல்றது இதனால எல்லாம் அந்த கம்பெனி முழுவதுமாக தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொண்டு மதிப்பை இழந்து நிக்குது இந்தியாவில ஸ்டார்ட் அப் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆதர்ச நாயகனா பைஜூஸ் இருந்தார் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சு உலகம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் மாறினார் அவருடைய வளர்ச்சியை அங்கீகரித்த இந்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப்புக்கான கமிட்டியில் அவர் அன்அஃபிஷியலான ஒரு மெம்பராக நியமிச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவர் மேலே பல கேஸுகள் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கு தன்னுடைய பைஜூஸ் அப்படிங்கிற அந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி கம்பெனியை இயல்பாக வளர விடாமல் அதை மிக வேகமாக வளர்க்கணும் அப்படிங்கிற பேராசையில் அகலக்கால் வைத்ததுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த பைஜூஸ்னுடைய வீழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் இந்த பைஜூஸ் முழுவதுமாக அழிஞ்சு போயிடுச்சா கண்டிப்பாக இல்லை அவங்களுடைய அந்த எஜுகேஷ்னல் கான்டென்ட் அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்குது கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அவங்க கையில் இருக்குது அந்த கான்டென்ட் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையிலிருந்து அவங்க திருந்தி திரும்பவும் மாணவர்களுக்கு அந்த கல்வியை எளிமையாக்கக்கூடிய அவங்களுடைய அந்த அடிப்படையான அந்த கொள்கையில அவங்க தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எழும்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால மீண்டும் எழம்பி வர முடியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்வாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ